கிறிஸ்துக்கள் மிக்கவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிக்குந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் சென்னை தாம்பரத்தை சார்ந்த டேவிட், செல்வராஜ் டேவிட் அன்பு சகோதரருக்காக, அவங்க மனைவிக்காக, குடும்பத்திற்காக மிகுந்த கர்ஷனையோடு செபிக்கப் போகிறோம். விசேஷமாக அவங்களுடைய மனைவி அன்பு சகோதரி ஜீவா, அவங்களுடைய சரத்தில் இரத்த அணுக்களிலே ஒரு ப்ராப்ளம், ஒரு வகையான கேன்சர் என்று சொல்கிறாங்க. இரத்த அணுக்கள் அதிகமாகிறது. ஸோ இது நிமித்தமாக சரத்தில் பலவீனம், வேதனை அத்தனையும் மாறும்படியாக கண்ணீரோடு நம்ம செபிக்கப் போகிறோம். நிச்சயமாக என் கூட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக கத்தர் அற்புதத்தை செய்வார். செபிக்கலாமா? தகப்பனே, சென்னை தாம்பரத்தை சார்ந்த அன்பு சகோதரி ஜீவா சகோதரிக்காக மிக்குந்த கர்ஷனையோடு கூட நானும் கிராஸ் டிவி ஜப்ப பங்காளர்களும் இணைந்து செபிக்கிறோம். அவங்களுடைய இரத்த அணுக்களிலே காணப்படுகிற எல்லா பலவீனங்கள் மாறட்டும், புது பலன் உண்டாக்கட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவர் புது பலனை தாரும். எசேக்கியா ராஜாவுக்கு புது ஆயிலை கொடுத்ததை போல அருளி செய்தார்கள். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, வேதனைகள் உன்னை விட்டு ஓடி போகும். வேதனைகள் உன்னை விட்டு ஓடி போகும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி என்னென்ன பிரச்சனைகள்லாம் உங்களோடு கூட இருக்குதோ, உங்கள் குடும்பத்தோடு இருக்குதோ, அதெல்லாம் உங்களை விட்டுட்டு ஓட போகுது. விசுவாசிங்க, நடந்தெல்லாம் போகாது, உங்களை விட்டு ஓடி போகும்படி கர்த்தர் செய்ய போகிறார். வேதம் சொல்கிறது ஏசாயா 51:11 வாஸ்து பாருங்கள். ஏசாயா 35:10 வசனத்தை வாஸ்து பாருங்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி உங்கள் சிரசின் மேல், உங்கள் தலையின் மேல் தங்கும். அப்போ நம்மகிட்ட தங்க வேண்டிய சில காரியம் தங்கிறது இல்லை, நம்மளை விட்டு ஓடி போக வேண்டிய சில காரியம் நம்ம கூடையே இருக்குது. அதுதான் பிரச்சனை. எதெல்லாம் நம்மகிட்ட தங்கணும்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், செல்வம், செழிப்பு, பெயர்ப்புகள், இதெல்லாம் தங்கணும். ஆனால் பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், இதெல்லாம் நம்ம கூட இருக்குது. இதெல்லாம் நம்மளை விட்டு ஓடி போகும். விசுவாசிங்க, எப்போ ஓடி போகும்? அதுதான் கேள்வி. கர்த்தர் யுத்தம் பண்ணும் பொழுது ஓடி போகும். யாத்ராகமம் 14 முழுவதும் படிங்க. உங்களுக்கு தெரியாத வசனமே இல்லை, முழுவதும் படிங்க. அதில் இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து எகிப்தினுடைய இராணுவம் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணணும்னு தெரியலை, பயந்து கலங்கின பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார். யாத்ராகமம் 14:13 பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு நான் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்ப்பீர்கள். அடுத்த உடனே சொன்ன வார்த்தை யாத்ராகமம் 14:14, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உங்களுக்காக போராடுவேன், நான் உங்களுக்காய் வழக்காடுவேன், நான் உங்களுக்காய் பெரிய காரியத்தை செய்வேன். இப்போ செய்யும் பொழுது தான் எதிரிகள் உங்களை விட்டு ஓடி போவார்கள், பிசாசு உங்களை விட்டு ஓடி போகும். பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள், நிந்தைகள், அவமானங்கள், துக்கங்கள், துயரங்கள் உங்களை விட்டு ஓடி போகும். இப்போ பாருங்கள், நடுக்கடல் இந்த பக்கம் நடுவில் வந்து நிற்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்திற்கும் நடுவாய் கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பித்தான். எகிப்தி சொன்னாங்க, யாத்ராகமம் 14:24-25 வசனத்தில், கர்த்தர் இஸ்ரவேலருக்காக யுத்தம் பண்ணுகிறார், அவர்களை விட்டு
ஓடி போவோம். என்ன சொன்னாங்க? கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார், அவர்களை விட்டு ஓடி போவோம். எப்போ புரிஞ்சிட்டிங்களா? எப்போ பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான்? எதிரிகள் உங்களை விட்டு எப்போ ஓடி போவார்கள்? பாடுகள், கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், சஞ்சலம், தவிப்பு எப்பொழுது உங்களை விட்டு ஓடி போகும்? எப்போ கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாரோ அப்போ அவைகளெல்லாம் உங்களை விட்டு ஓடி போகும். ஆண்டவர் இஸ்ரவேல் சனங்களை பார்த்து எகிப்தின் இராணுவம் சொல்லுது, இவங்களை விட்டுட்டு ஓடிடுவோம். ஓடுனாங்க, ஓடுனாங்க. இப்போ துரத்திட்டு வந்தவங்க ரிட்டன் ஆகி ஓடுனாங்க. ஆனால் அதற்குள்ளேயே சமுத்திரம் அவர்களை மூழ்கடித்து கொண்டு விட்டது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் குரோதமாக யார் எழும்பினாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒரே ஒரு காரியம் செய்யுங்க, அன்றுவரையாக நீங்கள் யுத்தம் பண்ணுங்கள். அவர்கள் எங்களை விட்டு ஓடி போகட்டும், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ரெண்டாவது ஒரு காரியம், ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், அப்பொழுது பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். இன்றைக்கி மாறாதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்குது. ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிறோம், பிசாசுக்கு கீழ்ப்படுகிறோம். எப்போ எப்படி பிசாசு நம்மளை விட்டு ஓடி போக முடியும்? யாக்கோப்பு 4வது அதிகாரம் 7 வசனம் தெளிவாக சொல்லுது, கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எனக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோமா, பிசாசுக்கு கீழ்ப்படுகிறோமா? எனக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் பிசாசு நம்மளை விட்டு ஓடி போவான். இன்றைக்கி நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படுறதுக்கு பதிலாக பிசாசுக்கு தான் நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டு இருக்கோம் தெரியுமா? நம்ம லைஃப்லையே அநேக சிச்சுவேஷன் சூழ்நிலையில் பிசாசுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டு இருக்கோம், அது உங்களுக்கே தெரியலை. ஏன்னா ஏவாள் சொல்கிறான், பிசாசு என்னை வஞ்சித்தது. அப்படின்னா என்னென்னா, எனக்கே தெரியாமல் ஒரு காரியம் நடக்கிறதா வஞ்சிக்கப்படுகிறது. அப்போ நம்ம வஞ்சிக்கப்பட்டுட்டு இருக்கிறோம் பிசாசால். எப்போ அதை ஜெயிக்க முடியும்னா, நோ, பிசாசு என்ன சொன்னாலும் நோ அப்படின்னு சொல்லி பிசாசுக்கு எதிர்த்து மட்டும் நின்று பாருங்க. பிசாசும் பிசாசின் கிரியைகளும் உங்களை விட்டு ஓடி போகும். இன்னைக்கு சொல்லுங்கள், நோ ஆண்டவரே, நான் அந்த காரியத்தை, நான் பிசாசு சொல்கிற காரியத்தை செய்யவே மாட்டேன். சொல்லி பாருங்கள், பிசாசு ஓடி போகும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பானே, சஞ்சலம், தவிப்பும், பாடுகளும், வேதனைகளும், நிந்தைகளும், அவமானங்களும், கஷ்டங்களும், இழப்புகளும் இவர்களை விட்டு ஓடி போகட்டும். நன்மையும் கிருபையும் இவர்களுக்கு சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.